ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் மீது எரிக்சன் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் 550 கடன் பாக்கி செலுத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தாங்க. இதனால் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் திவாலாகிவிட்டதாகவும் தங்கள் நிறுவன சொத்துக்களை விற்க கடனை திருப்பி செலுத்த முடிவு செய்திருப்பதாக ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் தலைவர் அனில் அம்பானி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் எவ்வளவு முயன்றும் தனது சொத்துக்களை விற்க முடியவில்லை அப்படின்னு கூறி எரிக்சன் நிறுவனத்திற்கு சிறிய அளவிலான தொகையை மட்டும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் திருப்பி செலுத்தியிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதால் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மீது எரிக்சன் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனில் அம்பானி மற்றும் 2 இயக்குநர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளித்து, மேலும் 4 வாரங்களில் எரிக்சன் நிறுவனத்திற்கு 453 கோடி பாக்கியை அளிக்க வேண்டும். பணத்தை திருப்பி தர தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகள் 3 பேரும் தலா 1 கோடி அபராதம் செலுத்த வேண்டும். அதனை 1 மாத காலத்திற்குள் செலுத்தாவிட்டால் 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கினாங்க. இதை நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இச்சம்பவத்தை அடுத்து பங்கு சந்தையில் ரிலையன்ஸ் குழுமத்தின் பங்குகள் தொடர்ந்து சரிவை சந்தித்தது நமக்கு தெரியும். மும்பை பங்குச்சந்தையில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் பங்குகளான ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் போன்ற பங்குகள் ரொம்ப இறங்குச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் தகவல் தொடர்பு, அதாவது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப இறங்கினதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கிய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2006 அமெரிக்காவின் பிரபல பிஸ்னஸ் பத்திரிகையான ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 14.8 பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் 3வது இடத்தில் இருந்தார் அனில் அம்பானி. ஆனால் இன்றைக்கி அவரோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் வீழ்ச்சியும் அதனால் ஏற்பட்ட கடனும் அவரை சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளிவிட்டுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த ஸ்டாக்கு பெரிய லெவலில் இறக்கம் அடைஞ்சிருக்கு. சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளும் அளவுக்கு இந்த ஒரு விஷயம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் குழுமத்தின் நிறுவரான மிஸ்டர் திருப்பாய் அம்பானியின் மறைவுக்கு பிறகு முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் இணைந்து நிறுவனத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க. நிர்வாக விஷயங்களில் ஆரம்ப காலம் தொட்டே மூத்த சகோதரரான முகேஷ் அம்பானியின் கையே பெரிய லெவலில் ஓங்கியிருந்தது அப்படின்னு, இந்த நிலையில் அனிலின் அரசியல் ஆர்வம், அப்புறம் சமாஜ்வாத கட்சியின் ஆதரவுடன் எம்பி ஆனது, பிறகு 2 அந்த பதவியை ராஜினாமா செய்தது போன்றவை எல்லாமே ரிலையன்ஸ் நிறுவனத்தின் இமேஜை பாதிக்கும் வகையில் இருப்பதாக முகேஷ் கருதினார். இதனால் ஒரு கட்டத்தில் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அவரோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து முகேஷ் அம்பானியின் சம்மதம் இல்லாமல் அனில் அம்பானி தனிச்சையாக எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அனில் அம்பானிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னும், அதுக்கப்புறமா தன் தாயார் மிஸ் கோகிலா கிட்ட போய் அவங்க பேசினதாகவும், அதில் தனக்கு சொத்தை பிரித்து தர மாதிரி கேட்டதாகவும், அதுக்கப்புறமா அனிலை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது சரிவராமல் தனது பங்கை பிரித்து கொண்டில் செல்வதில் அனில் அம்பானி உறுதியாக இருந்ததாகவும் கூறப்படுது. அப்புறம் சில பிஸ்னஸ் ஆலோசகர் மற்றும் நிபுணர்களின் உதவியோடு 2005 ரிலையன்ஸ் குழுமத்தின் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டன. அதன்படி எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு திட்டங்களை செயல்படுத்தும் ரிலையன்ஸின் முக்கிய நிறுவனமான RIL மற்றும் அதன் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனமான IPCL ஆகியவை முகேஷ் அம்பானிக்கு கொடுக்கப்பட்டது. RelianceInfo.com, ரிலையன்ஸ் கேபிட்டல் மற்றும் ரிலையன்ஸ் எனர்ஜி ஆகியவை அனிலுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டன. சொத்து பிரிப்பு நடந்த காலகட்டத்தில் அப்போதுதான் செல்போன் வந்து பரவலாக அறிமுகமாக ஆரம்பித்ததால் டெலிகாம் துறைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருந்துச்சு. அந்த வகையில் டெலிகாம் துறையை தன் வசப்படுத்தி கொண்ட அனிலின் நடவடிக்கை மிகவும் புத்திசாலித்தனமாக பார்க்கப்பட்டுச்சு. அதே சமயம் முகேஷ் அம்பானியின் கையில் சென்ற எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை செயல்படுத்தும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் சர்வதேச சந்தையின் சூழல் காரணமாக அப்போதைக்கு ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்ருந்தது. இதனால் 2006
முகேஷ் அம்பானியை கம்பேர் பண்ணும்போது அனில் அம்பானியோட சொத்து மதிப்பு சுமார் 550 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சு. அதோட மேலே நம்ம பார்த்த மாதிரி நாட்டின் பணக்காரர் பட்டியலிலும் 3வது இடத்தை இவர் பிடிச்சிருந்தார். இப்படி உயரத்துக்கு சென்ற அனில் அம்பானி இன்றைக்கு 46,000 கோடி ரூபாய் கடனில் சிக்கி தவிப்பதோடு எரிக்சன் நிறுவனத்துக்கான 453 கோடி ரூபாய் கடனை கூட கட்ட முடியாமல் தவிச்சு வர்றது தான் மிகவும் வேதனையான விஷயம்னு சொல்கிறாங்க. இந்த கடனை 4 வாரத்துக்குள் கட்டாவிட்டால் சிறைக்கு செல்லக்கூடிய அபாயத்தையும் எதிர்கொள்ளுவார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் ஸ்பெக்ட்ரம் சொத்துக்களை விலைக்கு வாங்கி கொண்டு தனது கடனை அடைக்க உதவுமாறு சகோதரர் முகேஷ் அம்பானியின் உதவியையும் நாடினார் அனில் அம்பானி. அப்படி செய்தால் மொத்த கடன் தொகை 18,000 கோடி ரூபாயாக குறையும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டது. ஆனால் அப்படி விலைக்கு வாங்கும்போது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் பழைய கடன்களுக்கு உத்தரவாதம் அளிக்குமாறு தனது நிறுவனத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு முகேஷ் அம்பானி விதித்த நிபந்தனையால் அதில் நடக்காமவே போச்சு. இதன் காரணமாக தற்போது எரிக்சன் நிறுவனத்து மட்டுமான கடன் நிலுவைத் தொகையான 450 கோடி ரூபாயை அடுத்த 4 வாரத்துக்குள்ளே அனில் அம்பானி திருப்பி செலுத்தலைன்னா சிறை செல்ல வேண்டி இருக்கும் புதன்கிழமை அன்னைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரித்தாங்க. இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் அனில குற்றவாளின்னு தீர்ப்பளித்து அபராதமும் கட்ட சொன்னாங்க. இந்நிலையில் எரிக்சன் நிறுவனத்துக்கான கடனை அனில் எப்படி திருப்பி செலுத்தி சிறை தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொழில்துறை வட்டாரங்களில் எழுந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் 1 முறை கால அவகாசம் பெற்று பிறகு மீண்டும் 1 முறை கால அவகாசம் கோரி அதை திரும்ப பெற்றுக்கொண்டார் அனில் அம்பானி. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வாதிட்ட எரிக்சன் நிறுவனர் வழக்கறிஞர்கள் அனிலின் இந்த நடவடிக்கை கடனை திருப்பி செலுத்துவதற்கான எண்ணம் அவரிடம் இல்லை என்பதையே காட்டுது அப்படின்னும் அனில் 100,000,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தனது நிறுவன சொத்துக்களை விற்றுள்ளது மட்டுமல்லாது பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்துடன் ரஃபேல் விமான ஒப்பந்தம் செய்து கொள்ளும் அளவுக்கு பலம் வைத்துள்ளார் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் தீர்ப்பை ஏற்று அதன்படி நடந்து கொள்வோம் அப்படின்னு கூறியிருந்தாங்க. தற்போது கடனை அடைக்க அனில் அம்பானிக்கு நிறுவன ஆவணங்களின் அடிப்படையில் பல வாய்ப்புகள் உள்ளதாக தோன்றினாலும் அதை நிறைவேற்றுவது என்பது சவால் மிகுந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தற்சமயம் அனில் அம்பானி முன் 3 வாய்ப்புகள் இருக்குது. 1, 2017 செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் சொத்துக்களை முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்துக்கு விற்பது அல்லது ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களான ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் நேவல் அப்புறம் இன்ஜினியரிங் ஆகிய நிறுவனங்களின் உதவியை கோருவது அல்லது ஜியோ ஒப்பந்தத்தில் இடம்பெறாத ஆர்காம் சொத்துக்களை அதாவது சர்வதேச பங்கு சந்தைகள் மற்றும் ரியல் எஸ்டேட்டை விற்கிறது. ஆனால் பழைய கடன்களுக்கு பொறுப்பேற்று கொள்ள மாட்டேன் அப்படின்னு முகேஷ் அம்பானியின் பின்வாங்கல் 1வது வாய்ப்பை செயல்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோவுக்கு அல்லாமல் வேறு டெலிகாம் நிறுவனத்துக்கு விற்க முயன்றாலும் இதே நிபந்தனை தான் விதிக்கப்படும் அப்படின்னால அந்த பிளானு கேன்சல். அனிலுக்கு சொந்தமான பிற நிறுவனங்களின் உதவியை கோரினால் அந்த நிறுவனங்களின் குறைந்த சதவிகித பங்குகளை வைத்திருப்பவர்களிடமிருந்து எதிர்ப்பு வரும் என்பதாலும் அவற்றின் நிர்வாகத்தன்மை குறித்த கேள்விகள் எழும் என்பதாலும் 2வது வாய்ப்பும் அடிபட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. 3வதாக ஜியோ ஒப்பந்தத்தில் குறிப்பிடாத மற்ற சொத்துக்களை விற்கலாம் என்றால் அதை வாங்கக்கூடிய தகுதியான நிறுவனத்தை தேட வேணும். ஏற்கனவே கடந்த சில வருடங்களாக இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இத்தகைய நிலையில் அனில் எத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டு தன்னை சூழ்ந்துள்ள நெருக்கடியிலிருந்து மீண்டு வரப்போகிறார் அப்படிங்கிறது தொழில்துறை மற்றும் முதலீட்டாளர்கள் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இப்படியான நிதி நெருக்கடியில் சிக்கிக்கொண்டிருக்கும் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிடெட் நிறுவனம் ரஃபேல் விமானத்தை தயாரிக்கும் ஒப்பந்தத்தில் எப்படி சேர்த்து கொள்ளப்பட போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எல்லார் இடத்துலையும் எழுந்துட்டுருக்கு. ஸோ அனில் அம்பானியோட
இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் எரிக்சன் நிறுவனம் சார்ந்த இஷ்யூவை பற்றி நான் படித்ததை பகிர்ந்துக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் டைமில் எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போசர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரைனிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் ஆட் ஆனீங்கன்னா நீங்கள் எல்லா நியூஸையுமே வாட்ஸ்அப்லேயே தெரிஞ்சுக்கலாம். So thank you so much once again. Have a happy weekend. Enjoy pannunga. Have a great day and good night. Bye bye.